ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நான் வினோத் மார்பிம் விசிசி மேக்ஸ் அகடமி நம்ம நீங்கள் ட்வெல் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் சாப்டர் டூ இன்டெகல் கால் அந்த சாப்டரில் எக்ஸஸ் டூ பாயிண்ட் டூ உடைய செகண்ட் சம்மந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெகிரிட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் எக்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சமம் லாங் டிவிஷன் மெத்தடில் கூட இதே இதையும் டிவைட் பண்ணி கூட சில பேர் போடுவாங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா அதை விட ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் ஃபோர் மை கொஷின் எழுதிக்கிற மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்கிறேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை நான் இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணுறேன் அதாவது இன்டெகரல் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு பார்ட்டும் இன்னொன்று ப்ளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற ஒரு பார்ட்டாகவும் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ தனித்தனியாக இன்டகிரேஷன் கொடுக்குறேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்னொன்று ப்ளஸ் இன்டகரல் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் இங்கேயும் டிஎக்ஸ் தனித்தனியாக இன்டகிரேஷன் கொடுத்துட்டேன் இப்போ இன்டகிரல் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கு இல்லைங்களா அதை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதுகிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி டி ஏ மைனஸ் பி எழுதுறேன் கீழே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும் டிஎக்ஸ் இதில் இந்த டூவை நான் வெளில கொண்டு வந்துடுறேன் வெளில எடுத்துனா ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் இதன் பிறகு இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் இட்லாம் மீதி என்ன இருக்குன்னா இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் டிஎக்ஸ் அடுத்தது ப்ளஸ் டூ இதை நம்ம ஒன் பை எக்ஸ் இது ஃபுல் டைம் ஒன் பை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டா ஒன் பை எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பிஃபோர் இதிலே சொல்லியிருப்பேன் ஒரு லாக் மாட் எக்ஸ் கிடைக்கும் லாக் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இப்போ இதை தனித்தனியாக எக்ஸ் க்யூபை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண ப்ளஸ் இருக்கனால டேரெக்டாக பண்ணிடுறேன் எக்ஸ் கியூப் பை த்ரீன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ப்ளஸ் டூ லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி ஓகேங்களா மறுபடியும் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எக்ஸ் க்யூப் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் க்யூப் பை த்ரீ இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் என்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த சம்ம நம்ம போட்டிருக்கோம் இந்த இடத்த ஓகேங்களா ஸோ சி வந்து ஆட் பண்ணியாச்சு இல்லை இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் ஓகே தேங்க் யூ